ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து வந்து சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டே டூக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சஹருக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, ஒரு நான்வெஜ் கூட இல்லாமல் வெறும் வெஜ்லேயே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணுறது, இந்த மாவுக்கை செய்கிறது, இந்த மாதிரி சைடு வேலை எல்லாமே எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டு சமையல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பட வந்து ஒரு நாளைக்கு செய்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கா தான் சமையல் வந்து செய்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே நான் வந்து மட்டன் பண்ணிக்கிறேன், மீன் பண்ணிக்கிறேன், அப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுக்கு இந்த சாம்பார் சாதம் வந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த சமையலே வந்து எடுத்தேன். ஆனால் இருக்கிறதுலையே வேலை வந்து எச்சானது பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறது, இதில் தான் பார்த்தீங்கன்னா வேலை வந்து நல்லா வந்து இழுத்துருச்சு. நான் நம்ம ஃபேமிலியில் நிறைய நான்வெஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து சமைச்சு கொடுத்துருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம். நம்மளுக்கு தெரிஞ்சமே தெரியல நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் சாப்பிட்டு அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் வந்து சொல்கிறேன். என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வெஜ் அப்படின்னாவே அந்த நான்வெஜ் கொடுக்குற முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நேற்று இருந்த இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னது, சாம்பார் ரசமா போங்க உள்ள அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு வந்து போயிட்டாங்க. ஓகே, நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைட் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து சாம்பாருக்கு வேக போட்டாச்சு. இந்த சைடு அடுப்பில் சாயை வந்து நாத்தனார் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒன்றா செய்கிற போதெல்லாம் டீ அப்படின்னாவே எங்களுடைய நாத்தனார் வந்து வரும். டீ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக நல்லா இஞ்சி ஏலக்காய் எல்லாம் நிறைய தட்டி போட்டு பால் வந்து நிறைய ஊற்றி தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி டீ வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்து போடுவாங்க. எனக்கு கிச்சனில் பிடிக்காத வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ வைக்கிறதும் அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள் வரதும் சுத்தமாக பார்த்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. மக்களே, நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து என்கிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கீழே வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலை. மக்களே, கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே தான் நம்ம வந்து வேலை செய்வோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பேசின டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் நைட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பாத்ரூமில் எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட்லாம் நடக்கும் இல்லையா? திடீர்னு யாரையாச்சும் யார் பார்த்து பேய் அப்படின்னு பயந்துருப்பாங்க, யாராச்சும் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான இதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பொண்ணுக்கு முட்டிக்குச்சு பயங்கரமாக, எங்கேயும் தாங்க முடியலைங்க, முட்டிக்குச்சிங்க, போனுங்க போன. நீ ஏஞ்சி போய் என்னை பயமுட்டீங்க நைட்டு அப்படி போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு வாரம் நார்மலாக அப்படியே போயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அதே மாதிரியே ஒளாத்திட்டு இருந்தேன், தூக்கமே வரல. திருப்பி அண்ணா இங்கே இங்கேஞ்சிங்க, ரொம்ப யூரின் அர்ஜென்டாக இருக்குது, பயமாக இருக்கும். நின்றுட்டு இருந்தார், நின்னண்ணே பாடா போயிட்டுங்க, வாங்க போகலாம். நான் இரு நான் போயிட்டு வந்துடுறேன். உடனே என் தூக்கம் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், இப்போ போய் சோஃபாவில் போய் அன்னைக்கு அண்ணன் இந்த நிறையா நீ இப்படி பண்ணுறீங்க, பாரு ஹார்ட் பீட் வர எப்படி ஸ்பீட் வந்து அண்ணன் கேட்க அண்ணன் அதே பட்டிருக்கு பத்திருக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, தூக்கத்துல இந்த படத்தெல்லாம் பார்த்தா கை காலெல்லாம் இப்படி இப்படி அழுத்திட்டு ஆக்ரோஷமாவாங்க தெரியுமா? அங்க ஃபைட் சீன் வந்து இவர் ஃபைட்டர் ஆவாரு, அங்க லவ் சீன் அப்படியே அடங்குவாரு, அதே மாதிரி கேரக்டர் ஆவாரு. அதே மாதிரி கனவுல வந்து இர்ஃபானை யாரோ கடத்துறாங்களாமா அவங்க, அதே மாதிரி சொல்லி கனவு கண்டிப்பா தெரியல. நான் தூங்கி நல்லா தூங்கிருக்கேன்,
திடீர்னு என்ன பண்ணாரு, இப்படி கையை பிடிச்சி ஒரு பிடிச்ச அழுத்தினாரு போற, இந்த ஸ்ட்ராங் பிடிச்ச அழுத்தினாரு போய் நீங்க இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் கையை பிடிச்சி பிடிச்சி இப்படி அழுத்துறன்னு சொல்லி இப்படி கையை இப்படி உதறின பாரு, கையை இப்படி உதறிட்டாரு உதன. திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த இடத்த பிடிச்சி ஒரு அழுத்த அழுத்தினாரு போய் சரி வலியாச்சு. கண்ணல சக்கடி வந்த கோல் எட்டி ஒரு உதட்டம் அண்ணன் கட்டல் கதிக்கு எழுந்திருச்சு. அப்புறம் வந்துட்டு எரும மாடு இப்படி அடிச்சுட்டு அப்படியே துற துற துறன்னு ஊத்துது, நான் சக்கட்டி விழுந்துருச்சு என் கண்ணத்துல அழுது. இந்த கண்ணு அப்படியே இந்த ரத்தம் இதாயிடும் அப்படியே ஆயிடுச்சு இந்த கண்ணு. ஐயோ அடி பாவி அப்படின்ட்டு. அப்புறம் என்ன அவரை செய்ய சொல்லிட்டு அவர் அண்ணன்கிட்ட காலைல ஏஞ்சி எங்க என்னங்க இப்படி பிடிச்சி அடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்படி கண்ணை காட்டுறேன், உனக்கு இந்த அளவுக்கு அடிச்சேன் ஆனா நான் கம்மியா தான் அடிச்சேன் அதுக்கே இப்படி விழுந்துச்சா அடுத்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் நடந்திருக்கோம் அண்ணன். அல்ல 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 சரியான இதே மாதிரி வீட்டுல படுத்திருக்கோம், மூணு பேரும் படுத்திருக்கோம், நாளைக்கு சண்டே தான் அப்படின்னா இவரு நல்லா படுத்து படுக்க தூங்கிடுவார் அண்ணன். நானும் அப்படின்னு இருப்பேன், மூணு பேரும் இதே மாதிரி என்ன ஸ்டோரி என்னோட குழந்தையோட ஸ்டோரி இதெல்லாம் கேக்குங்க. மூணு பேரும் உட்காந்துதான் பேசுவோம். அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா நல்லா இருக்கும். என்ன பண்ணீங்க என்னம்மா இது இவ்வளவு பாத்திரம் வளர்க்குறீங்களே, கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? என்னம்மா இவ்வளவு பாத்திரம் வளர்க்குறீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? என்னடா பண்றது, இங்க பாரு நான் வளர்க்குறேனே சொல்லி எவ்வளவு ஒருத்தி ஹெல்ப்புக்கு வரலான்னு பாரு. அங்க பாரு, அங்க ஒருத்தி சாப்பிட்டு இருக்கா, அங்க பாரு அந்த அடுப்புல எல்லாரும் ஈஸியான வேலையை எடுத்துட்டு அப்புறம் பாத்திரம் வளர்க்குற கஷ்டமான வேலையை நான் தானடா செய்யணும். நீங்க தான் இந்த குரூப்போட லீடர், அதனால நீங்க தான் செய்யணும். எனக்கு இந்த பதவியே வேணாடா, நான் ரிஜெக்ட் பண்றேன். இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம். சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல், சுட சுட ரசம், கேரட் பொரியல், கேரட் பீன் பொரியல், பூண்டு குழம்பு, லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, 1 2 3 மோர் குழம்பு, என்னமோ உள்ள போட்டிருக்காங்க, சூடான அப்பளம் பாருங்க சூப்பரா வடையுது, கடைசி எண்டிங்க்கு பாயசம் சூப்பரா இருக்கு. அப்புறம் செஞ்ச சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. திஸ் இஸ் வடை, பருப்பு வடை, கூப்பிட்டுக்கோங்க மானதை கொடுத்துட்டீங்கல்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க மந்த்துக்கு. இங்க பாருங்க நீங்க பெத்தது என்ன சொல்லுது, மந்த்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இத்தனை வேலையை செஞ்சுட்டு இப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன், என்ன குடும்பம் இப்படி இருக்குன்னு தெரியல.
இதை பத்தி லீடர் கிட்ட என்னன்னு கேட்போம். என்ன இப்படி வச்சிருக்கீங்க வீட்டை? இது வந்து அழிப்புன தக்காளிங்க. ஓ நைஸா. இது வந்து எப்படி சொன்னா அதெல்லாம் உரிச்சது போனது அந்த காய்கறி தோல் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளீன் பண்றதுக்கோசரம் வெயிட்டிங்ல இருக்கு. ஏன்னா எல்லாருமே சீக்கிரம் படுத்து தூங்கிட்டாங்க, அப்புறம் நாங்க மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லையா, அவங்கதான். அதனால வெயிட்டிங்ல இருக்கு. சரி அக்கா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க. சரி அப்படியே என்னுடைய வியூவர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. என்னத்தை பற்றி நீங்கள் டிப்ஸ் சொல்கிறது? லைஃப்பில் அப்படியே ஜாலியாக இருக்கணும்க்கா. என்ன பண்ணணும்? சூப்பரா இருக்கு கோழி, எனக்கு கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. குழந்தைய பாருங்க. இவர்தான் ரொனால்டோ. மெஸ்ஸி அங்க குள்ள கத்திரிக்காய் போயிட்டு இருக்கான் பாருங்க. வெள்ளப் பண்ணி மெஸ்ஸி வரான். ரொனால்டோ புடிச்சிட்டாரு, கப்ப வின் பண்ணிட்டாரு. இன்னைக்கோட முடியுது 2:20 முடியுது. நீங்க நாங்கள் இப்போ வந்து வெட்டி நாயன் தான் பேச போறோம். வெட்டி நாயன் எந்த இது பேசுவோம்? பேய் ஸ்டோரி தான், ரியல் ஸ்டோரி பத்தி பேச போறோம். அப்படி பேசினா உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்றோம்.